வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் சரீப் அமெரிக்கா அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மிக விரைவில் ஆரம்பிக்க வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தியுள்ளார். அதுவும் அந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் ஆரம்பிப்பது அமெரிக்காவுக்கு நல்லது என்றும் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, ஈரானில் அமெரிக்கர்களுக்கு நேரம் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம், ஈரானிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு பிரேரணையின் காலக்கெடு முடிவடைய போகின்றது. அது தவிர, ஈரானிய புதுவருடம் முடிந்த பின் ஈரானில் அரசியல் சூழ்நிலை ஏமாற்றமடைந்துவிடும். புதுவருடம் முடிந்த சில வாரங்களில் ஈரானில் பொது தேர்தல் வரப்போகின்றது. அதில் மிகவும் கடும் போக்கான ஒருவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதன் பின் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அமெரிக்காவுக்கு மிக மிக கடுமையான காரியமாகிவிடும். எமக்கு, அதாவது ஈரானுக்கு, உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்ற எந்த அவசியமும் கிடையாது, அவசரமும் கிடையாது. இரண்டுமே அமெரிக்காவுக்கு தான் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை வேண்டுமென டிக்கெட் எடுத்தவர்கள் அமெரிக்கர்கள் தான். இதனால் பாதியை சரி பண்ணி கொண்டு அவர்கள் தான் எம்மை தேடி வர வேண்டும் என கூறியுள்ளார். அவர் குறிப்பிட்ட ஈரானிய புதுவரிடம் ஆங்கில கேலண்டரில் மார்ச் 21 வருகின்றது. இவர் குறிப்பிட்ட ஈரானிய நாடாளுமன்ற தீர்மானத்தின் காலக்கெடு அவர்களுடைய புத்தாண்டிலிருந்து சரியாக 1 மாதத்திற்கு முன் இம்மாதம் 21 வருகின்றது. இந்த நாடாளுமன்ற தீர்மானம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென்றால் அமெரிக்கா போட்ட 100% அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும். டிசம்பர் 1 நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் அமெரிக்காவுக்கு 2 மாத காலக்கெடு கொடுத்துள்ளது. அதற்குள் அனைத்து தடைகளும் நீக்கப்படாவிட்டால் ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது. அந்த காலக்கெடுதான் இம்மாதம் 21 முடிவுக்கு வருகின்றது. அதனால்தான் இன்னும் 2 வாரங்களுக்குள் பேச்சுவார்த்தையை தொடங்காவிட்டால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் சரீப் கூறுகின்றார். அதை வேறு விதமாக கூறினால், 2 மாதங்களுக்குள் அமெரிக்கா போட்ட அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும். ஈரானிய புதுவரிடம் மார்ச் 21 பிறந்த பின் அரசியல் உரிமை மாற்றமடையும் என அவர் கூறிய காரணம், ஜூன் 18 ஈரானில் ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் அமெரிக்க ஒப்பந்தத்தை மையமாக வைத்தே அமையும். அமெரிக்க ஒப்பந்த பிரச்சாரத்திற்கே மக்கள் வாக்களிப்பார்கள். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம் என்ற ரீதியில் அமெரிக்க எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யும் ஒரு கடும்போக்கு வேட்பாளர் வெற்றியடைய வாய்ப்புள்ளது. அவர் வெற்றியடைந்தால் அதன் பின் பேச்சுவார்த்தை கடினமாகிவிடும் என்கின்றார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர். இப்போது இவர்கள் ஈரானின் உள்நாட்டு அரசியல் விவகாரங்களை ஈரான் வெளிநாடுகளுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்துடன் கொண்டு போய் இணைக்கின்றார்கள். இந்த இணைப்பை அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் கூற வேண்டும். அவ்வளவு ஏன் ஏற்றுக்கொள்ளாது என்று கூட கூறிவிடலாம். இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் 1வது வெளியுறவு கொள்கை விளக்க பேச்சு சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற போது, அதில் ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தம், ஈரான் இஸ்ரேல் விவகாரம் எல்லாம் பின்னாசனத்திற்கு தள்ளப்பட்டுவிட்டன. ஜனாதிபதி ஜோ பைடன் தாம் முன்னுரிமை கொடுக்கும் விஷயங்களை பற்றியே பேசினார். மியான்மர், ஏமன் ஆகிய நாடுகளின் உள்நாட்டு மோதல் பற்றி பேசப்பட்டது. அமெரிக்காவின் சீனா மற்றும் ரஷ்யா பற்றிய வெளியுறவு கொள்கை பற்றி பேசப்பட்டது. ஈரானை பற்றி எதுவுமே பேசப்படவில்லை. இதிலிருந்து தெரிவது, ஜனாதிபதி ஜோ பைடனின் முன்னுரிமை பட்டியலில் ஈரான் கிடையாது. மற்றொரு விஷயத்தையும் கவனியுங்கள். ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன் இஸ்ரேலுடனும் வளைகுடா அரபு நாடுகளுடனும் கலந்தாலோசித்த பின்னரே பேச்சுவார்த்தைக்கு போவது பற்றிய முடிவு எடுக்கப்படும் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அது பற்றி கூறிய அவர், பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுடன் ஆலோசனை நடத்திவிட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பயணம் முடிவுக்கு வரும்போது ஆலோசனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் என்று தெரிவித்தார். இது தவிர, அவர் பிரிட்டன், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்றும் கூறியிருந்தார். காரணம், அந்த 3 நாடுகளும் ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருக்கின்றன. இவை எல்லாமே ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் சரீப் கூறும் 2 வாரங்களுக்குள் நடந்து முடிய வாய்ப்பே இல்லை.